டிவி ரிமோட்டுக்காக நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு டைமாவது ஒரு பெரிய போரே நடந்திருக்குங்க. அதுலேயும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் சீரியலை தவிர வேறு எதுவுமே ஓடாது. ஆரம்பத்தில் பெண்கள் மட்டும் பார்த்துட்டு வந்த சீரியலை இப்போ பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் சில பேர்னாலலாம் சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சீரியல் பார்க்கறது எல்லார் வீட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சுங்க. சீரியலில் எக்ஸ்பர்ட்னா அது சன் டிவி தான். அவங்க தான் சீரியல் போடுறதுல ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திட்டு வந்தாங்க. கோலங்கள், மெட்டியொலி, சித்தி, அலைகள்னு பல சீரியல்ஸை நடத்திட்டு வந்தாங்க. அப்புறம் அப்படியே மக்களோட மனசு விஜய் டிவி பக்கம் மாறிச்சு. கனா காலும் காலங்கள், சரணன் மீனாட்சி, ஆஃபீஸ், கல்யாணம் முதல் காதல் வரைன்னு அவங்களும் சில ஹிட்ஸை கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அப்படியே டிஆர்பிக்காக சில ஆபாசமான விஷயத்தையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க. முன்னாடியெல்லாம் ஹீரோயின்ஸ் ஒரு சின்ன ஆபாசமான சீனில் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது வாய்ப்புக்காக அவங்களும் என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது சீரியல் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் ரொம்பவே சாதகமாக போச்சு. இதுதான் சாக்குன்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் அதிகமாக்குறது, கிஸ் பண்ணுறது, முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுறது, பெண்கள் தண்ணி அடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குழந்தைங்க கூட பார்க்குற பெரியவங்களுக்கு ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றலாங்கிற அளவுக்கு முகத்தை சுலுக்க வைக்குது. இது இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் சீரியல்ஸ்க்குன்னு தனியாக சென்சார் போர்டு வைக்கணும் போல. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.